நாக்கு வலிக்கிறத சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாத்ரூம்குள்ளே போய் நாக்கு வலிக்கிறதுக்குள்ளேயும் படாத பாடுபட்டு இருப்பாங்க. நாக்கு வலிக்கிறதுக்குன்னு இந்த இவ்வளோ நீளத்தில் ஒரு ஸ்டீலில் செஞ்ச ஒரு இது வச்சுருப்பாங்க, ஸ்டீல்லையோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ செஞ்ச ஒரு பொருளை வச்சுட்டு வாய்க்குள்ளே அடி நாக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு அப்படியே இழுத்து இழுத்து நாக்கே அந்து போகிற அளவுக்கு நாக்கு வலிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே நான் உள்ளே கொடுத்து நாக்கு வலிச்சுட்டு அப்படியே ஓங்காரமாக அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. பாத்ரூம்குள்ளே உள்ளே போனாங்கன்னா வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு உள்ளக்குள்ள ஒரு கிங்காங் பட ட்ரெய்லரே ஓடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவங்க செய்கிறதெல்லாம், அந்தளவுக்கு கடுமையாக நாக்கு வலிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நாக்கு வலிக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு. இந்த மாதிரி நாக்கு வலித்தா இதயத்துக்கு நிறைய மருத்துவ பிரச்சனைகள் வரும், இதயத்தினுடைய சுவர்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போயிடும். நாக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய இதயத்தினுடைய வெளி உறுப்பு, அதனால் நாக்குக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இதயத்தை பாதிக்கும். அதனால் அழுத்தம் கொடுத்து ஒரு பொருளை வச்சு பயன்படுத்தி நாக்கு வலிக்கும் பொழுது இதய சுவர்கள் ரொம்ப வீக்காயிரும். அதனால் நாக்கு வலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருளை பயன்படுத்தி நாக்கு வலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல். நம்ம நாக்குக்குள்ளே அப்படியே அந்த பொருளை கொடுத்து வலிக்கிறோம் அப்படின்னா அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்ருப்போம், அதனுடைய விளைவாக இதய சுவர்கள் பலவீனப்பட்டுரும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கை முறையில் நாக்கு வலிக்கலாம். இப்போ இந்த பொருளை வச்சு பயன்படுத்தி நாக்கு வலிக்கல, நாக்கில் படியக்கூடிய அழுக்குகளையெல்லாம் எப்படி நீக்கிறது, அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிறது. இப்போ இயற்கை முறையில் எப்படி நாக்கு வலிக்கிறது அப்படின்னா நாக்கை நேராக வெளியில் நீட்டணும், பற்கள் உரசின மாதிரி நாக்கை உள்ளே இழுக்கணும், அப்புறம் நாக்கை வலது பக்க கன்னத்தை ஒட்டி நீட்டணும், அப்படி நீட்டணும், பற்கள் உரசின மாதிரி நாக்கை உள்ளே இழுக்கணும், அப்புறம் இடது பக்க கன்னத்தை ஒட்டி நாக்கை வெளியில் நீட்டணும், பற்கள் உரசின மாதிரி நாக்கை உள்ளே இழுக்கணும். இப்படி இந்த மூணு செயலும் செஞ்சோம் அப்படின்னா நாக்கிலிருந்து வெள்ளையாக மாவு படிதல் அழுக்கு வந்து வெளியில் வரும், ஒரு வாய் கொப்பளிச்சு கீழே அது போயிடணும். மறுபடிக்கும் இதை மூணு செயலும் சேர்ந்து ஒரு சுற்று, மறுபடிக்கும் இரண்டாவது சுற்று செய்யணும், மறுபடிக்கும் வாய் கொப்பளிச்சு கீழே துப்பணும், அப்புறம் கைகளால் தேய்ச்சி கொடுக்கணும், அப்புறம் வாய் கொப்பளிச்சு கீழே துப்பணும். இது எத்தனை தடவை செஞ்சால் நம்ம மனசு திருப்தி அடைதோ, நாக்கில் உள்ள அழுக்குகள்லாம் போனதாக திருப்தி அடைதோ அத்தனை வரைக்கும் நம்ம இயற்கை முறையில் நாக்கு வலிக்கணும். நம்ம பல்லை வச்சு நம்ம நாக்கை வலிக்கணும், ஒரு வேற ஒரு பொருளை வச்சு நாக்கு வலிக்கக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னா அந்த நாக்குக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தெரியும், நமக்கு தெரியாது. உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதாவது நாக்கு வலிக்கும் பொழுது நாக்குக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது. எப்படி அப்படின்னா இப்போ உங்கள் நாக்கை உங்கள் பற்களால் கடித்து உங்களால் ரத்த வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஒரு அழுத்தத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களால் அழுத்தம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் உடம்புக்கு தெரியும் இந்த அழுத்தத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு பொருளை பயன்படுத்தி நாக்கு வலிக்கும் பொழுது நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரியாது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு, அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுத்துருவீங்க. அந்த அழுத்தத்தினுடைய விளைவாக இதயம் பலவீனப்பட்டு போகும். ஆனால் இயற்கை முறையில் நம்ம உடம்பு தானே நம்ம பற்களை வச்சு நம்ம நாக்கை வலிக்கும் பொழுது எந்த அழுத்தம் தேவையோ அந்த அழுத்தத்தை தாண்டி உடம்பு நாக்குக்கு கொடுக்காது. அந்த அழுத்தம் இதய சுவர்களை பலப்படுத்தும், இதயத்தில் உள்ள வெற்றிடத்தை ஒழுங்குபடுத்தும், இதயத்தில் தேவையில்லாத படிமங்கள் இருந்துச்சு, இதய சுவர்களில் தேவையில்லாத படிமங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படிமங்களை எல்லாம் நீக்கி இதய அடைப்புகளை சரி செய்யும். நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மருத்துவ விஷயம். இதய பிரச்சனைகள் வராமல் காப்பதற்கும் இதய பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த இயற்கை முறையில் நாக்கு வலிக்கக்கூடிய இந்த செயலின் மூலம் இதயத்தை ஒழுங்குபடுத்தலாம், இதயத்தில் உள்ள வெற்றிடத்தை ஒழுங்குபடுத்தலாம், இதய அடைப்பை சரி செய்யும் இந்த மருத்துவ செயல். நம்ம காலத்தில் செயல் மருத்துவத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பொருள் மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் மீதான ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த பொருள் சரியான பொருள் தானா, ஒரிஜினல் பொருள் தானா,
உண்மையான பொருள் தானா அப்படின்லாம் சந்தேகம் இருக்கு. அதனால பொருள் மருத்துவத்தை காட்டிலும் நம்ம காலத்துல செயல் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால இந்த இதயத்திற்கான ஒரு மிகச்சிறந்த செயல் மருத்துவம் எது அப்படின்னா, இயற்கை முறையில் நாக்கு வலிக்கக்கூடிய இந்த செயல் தான்.